எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்வா. மஞ்சக்குருவின்ற படம் அரங்கன் சார் டைரக்ஷனில் விஆர் கம்பைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படம் கும்பகோணத்தில் மையமாக கொண்டு எடுத்த படம். சமூகத்தில் தன்னால் என்ன மாற்றத்தை கொண்டு வரணுன்ற கருத்தை வெளிப்படையாக உறுதியாகவும் வெளியே வைக்கிற இந்த கதிர்ன்ற லீக் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். நீரஜான்றவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கிஷோர் சார் இதில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சமூக படமாகவும் குடும்ப படமாகவும், ஏன்னா நிறைய ஆபாச படங்கள், நிறைய ஆபாச காட்சிகள் இருக்கும் இப்போ நிறைய படத்தில் வருது. ஆனால் இந்த படத்தில் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி எந்த காட்சியுமே இருக்காது. ஒரு எல்லா வயசு மக்களும் போய் பார்க்குற ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக தான் இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும். உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து சினிமாக்காக வாய்ப்பு 5 வருஷமாக தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து கூத்துப்பற்றை, திரைப்பற்றை அப்படின்ற நிறைய பயிற்சி கூடங்கள் நான் போயிட்டு கற்றுக்கிட்டு இருக்கும்போது அரங்கன் சார்ன்றவர் படம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து ஆடிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். நான் ஆடிஷன் போய் கொடுத்தேன். ஆடிஷனில் செலக்ட் ஆனேன். முன்னாடி நான் சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தில் ஒரு லீட் கேரக்டர் கிடைக்கும்ன்றதை எதிர்பார்த்து நான் போகல. நான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு லீட் கேரக்டர் வந்து எனக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு. எனக்கு இந்த கேரக்டர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு தைரியமான ஒரு சமூக பையன் இப்போ இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் தன்னால் என்ன, தன் சக்திக்கு என்ன பண்ண முடியுன்றதை யோசித்து, சுயமாக யோசித்து உறுதியாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கதிர் கேரக்டர் எனக்கு கொடுத்த அரங்கன் சாருக்கு இப்போ ரொம்ப நன்றி சொல்லுங்கள், விருப்பப்படுறேன். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு பையன்தான், அம்மா பையன்தான் சொல்லணும். ஒரு நிறைய புத்தகம் படிக்கிற ஒரு கேரக்டர். புத்தகம்னாலே சாதா கதை புத்தகம் கிடையாது. பெரிய பெரிய புரட்சி உட்படுத்தின காரல் மார்க்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு சமூக கருத்து உள்ள ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மனசுக்குள்ளே சமுதாயத்தில் என்ன மாற்றம் கொண்டு வரணும், என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற யோசித்து தான் சுயநலமாக இல்லாமல் மக்களோட நலத்துக்காகவும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நலத்துக்காகவும் யோசித்து என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் வாழ்க்கையில் ஒரு 2 கதாபாத்திரம் குறுக்கிடும்போது என்ன நடக்குதுன்றது தான் இந்த கதையோட அம்சமே. கேரக்டரும் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர் தான், ரொம்ப தட்டி கேட்குற கேரக்டர் தான். ஆனால் பொது வெகு நேரத்தில் வந்து அமைதியான கேரக்டர் தான். இந்த நந்தினின்ற கேரக்டர் ஃபஸ்ட்டு கதையை சொல்ல முடியாது. குணா கேரக்டரை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா குணா வந்து ஒரு பெரிய ஒரு டான் வச்சுக்கலாங்கண்ணே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட தங்கச்சியை வந்து தெரிஞ்சு லவ் பண்ணல. ஸோ அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ரியாக்ஷன், அதை எப்படி தன்னால் ஏற்றுக்க முடியுன்றது தான் இந்த கதை அம்சமே. ஸோ இது அதுதான் ஒரு ட்விஸ்டிங் பிளாட்டாக இருக்கும். விஆர் கம்பைன்ஸ் மேம் வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டினாங்க படத்தை பார்த்ததுக்கப்புறம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் சார் என்னை நம்பி ஒரு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அது பொறுப்பும் ரொம்ப இருக்கு எங்களுக்கு ஒரு ஆஸ் ஆர்டிஸ்டாக. ஸோ அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே வந்து நின்று எல்லாமே ஷூட்டிங் எப்படி எடுக்கிறாங்க, நாங்களாம் ஒர்க் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் வந்து நின்று பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் வேலை செய்ய வந்து ஊண்டுகுள்ளாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு ஜாலியாக கருத்துன்ற பேரில் திணிக்காமல் ஒரு சமூகத்தில் பொது வெகுவாக நடக்கிற ஒரு காட்சி தான். அதை நம்ம சில நேரத்தில் கண்டுக்காமல் விட்டுருவோம், அப்படியே நம்ம வந்து தள்ளி போயிடுவோம். அப்படி நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயத்தில் இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து இதில் ஒரு ஜாலியான ஒரு குடும்ப படமாக வந்து பார்க்கலாங்க. ஏன்னா இது வந்து பெருசாக கருத்துன்ற பேரில் திணிக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு கிராமத்துலேயும் சிட்டியும் ஆஃப் ரெண்டுத்துலேயும் நடக்கிற ஒரு பொதுவான ஒரு காதல் ஸ்டோரியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஹாய், என் பேர் நீரஜா.
இந்த மஞ்சக்குருவி படத்தில் நந்தினின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன், மெயின் லீடாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். என்னோடய கேரக்டர் வந்து ஒரு ஹோம்லியான ஒரு கேர்ள். அப்புறம் எனக்கு ஒரு அண்ணா இருக்கா இதில், குணான்னு சொல்லிட்டு, அவர் பெரிய டான். அவரோட தங்கச்சியாக தான் நான் இதில் நடிச்சிருக்கேன். முன்னாடி நான் ஒரு தமிழில் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், ஏகாந்தம், சிதம்பரம் ரயில்வே கேட்னு சொல்லிட்டு. அப்புறம் மலையாளத்தில் ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு என்னோட ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி தான் நான் இதோட டைரக்டர் அரங்கன் சாரை நான் மீட் பண்ணது. மீட் பண்ணி சாரு ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நம்ம வச்சுக்கிறது, ஒரு ஒரு வில்லேஜில் நடக்கிற ஸ்டோரி. அப்போது சார் அந்த ஸ்டோரி சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா வீட்லேயும் ஒரு அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா அக்கா தம்பி எல்லாருமே இருப்பாங்க. அப்போது ஒரு அவருக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாமே சார் அந்த சொல்லி கொடுக்கும் போதே நமக்கு மைண்டில் அப்படியே நின்னுது, அப்போ நிற்கிறது. அதனால் ஸ்டோரி சொன்ன உடனே நான் ஓகே நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் இந்த மஞ்சக்குருவி படத்தில் கம்மிட் ஆனது. கிஷோர் சார் கூட நான், அவர் ஏற்கனவே பெரிய பெரிய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, எல்லா படத்துலையும் வில்லன் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வில்லன் தான் இருந்தாலும், என்ன வில்லனாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இதை பார்த்துக்கலாம் இதில். அப்புறம் கிஷோர் சார் கூட நான் நடித்தது ஃபஸ்ட்டு ஒரு இமோஷனல் சீன் தான் எனக்கு காம்பினேஷன் சீன் வந்தது. அது டைரக்டர் சார் வந்து திடீர்னு முன்னாடி வேறு சீன் பிளான் பண்ணியிருந்தது, அப்புறம் இல்லை நம்ம அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்லி ஒரு ஃபுல் லென்த்து டயலாக் எனக்கு கொடுத்தாங்க. அப்போது சார் சார் எப்படின்னா, அவர் டயலாக் சொல்கிறது இல்லாமல் நம்மளையும் மற்ற ஆர்டிஸ்டையும் அவர் கம்ஃபர்ட்டாக வச்சுருப்பாங்க அவங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, எப்படி ஐயோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நினச்சி. ஆனால் சார் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருந்தாங்க எங்களை எல்லாமே. இல்லை ரொமான்ஸ் சீன்ஸ்னால் அவ்வளோ இதெல்லாம் வரல, ஆனால் இமோஷ்னல் சீன்ஸ் அதை கிஷோர் சார் கூட பண்ணும்போது டேக்கு அவ்வளோ எடுக்கலை, இருந்தாலும் பயம் இருந்தது உள்ளே. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்து அவரை திட்டு, அவரோட கேர அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை செட்டில் பார்த்தது. அதனால் எனக்கு எப்படி அவர் ரொம்ப டேக் போனால் அவர் பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது இல்லை. அப்போ அதனால் அந்த ஒரு பயம் இருந்ததா. மற்றபடி டைரக்டர் சார் சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுது. கூட பிறந்த பிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இதில் இருக்குது, அதில் ரொம்ப இமோஷ்னலாக கிஷோர் சார் வந்து அந்த ஒரு இதை பார்க்கும் ஃபோட்டோ பார்த்து அந்த இமோஷனாக ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் எப்படின்னா எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பாங்க செட்டில். இப்போது ஆக்ஷன் சொல்கிற டைம் தான் சார் டைரக்டராக இருப்போம், அல்ல மற்றபடி மற்ற டைமில் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க சார். அது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாமே ரொம்ப நமக்கு தெளிவாக அது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இல்லை எனக்கு இல்லை, அவங்க பண்ண சொல்லுறது இல்லை. எனக்கு பேசும்போது கொஞ்சம் மலையாளம், நான் ஆக்சுவலாக கேரளா, அதனால் மலையாள வார்டும் வந்துடுது, அதனால் கொஞ்சம் அப்புறமா பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டேன். நல்ல கேரக்டரும் நல்ல ரோல் பண்ணுறோம்னு ஆசைப்பட்றோம், நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் தமிழில். நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் குங்ஃபு மாஸ்டர் ராஜநாயகம். இந்த மஞ்சக்குருவி திரைப்படத்தில் ஒரு வில்லனாக அறிமுகமாயிருக்கிறேன். இந்த படம் வந்து விஆர் கம்பைன்ஸு விமலா ராஜநாயகம் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்க என்னுடைய குறிப்பாக என்ன சொல்லணும்னா, அவங்க விமலா ராஜநாயகம் வந்து என்னுடைய மனைவி. இந்த படத்தை வந்து அரங்கன் சின்ன தம்பி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் ரோல் வந்து இந்த படத்தினுடைய கதையின் வந்து அண்ணன் தங்கை கதை அப்படிங்கிறதால கிஷோர் சார் மெயின் ரோல் பண்ணிக்கிறாரு. ஹீரோங்கிறதுல வந்து விஸ்வாவும் பண்ணியிருக்காங்க, நீரஜா பண்ணியிருக்காங்க. நான் வந்து சங்கிலி வாத்தியாருங்கிற ஒரு டான் அந்த கேரக்டரில் வில்லனாக பண்ணியிருக்கிறேன். நான் வந்து குங்ஃபு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர், நான் 10 பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறேன். அதனால் இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கேரக்டரு எனக்கு அரங்கன் சார் கொடுத்துக்கிறாரு. படம் நல்லா சிறப்பாக வந்திருக்குது. லவ் சப்ஜெக்ட்டு வித்து ஃபேமிலிக்கு ஒரு சொல்லக்கூடிய, குடும்பங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் யாருமே சொல்லாத விஷயம் சொல்லியிருக்காரு இயக்குனர். படத்தில் வந்து ஸ்டண்ட் அரங்கன் சின்ன தம்பி அவர்கள் பார்க்கும்போது யார் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர், நான் வந்து ஆக்சுவல் மாஸ்டர் நான்,
சரி, உங்களுக்கு இந்த படத்துடைய அமைப்புக்கு பண்ணணும் அப்படின்னா மிரட்டல் செல்வா மாஸ்டர் தான் அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டராக பண்ணார். இந்த படத்தில் வந்து ஃபைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு தத்ரூபமாக எடுத்திருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இதில் மெயின் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் பண்ணி இது பண்ணாங்க. நம்ம விஸ்வாவும் கிஷோர் சாருடைய காம்பினேஷனில் நான் வந்து ரெண்டு பேருடைய ஃபைட் பண்ணுவேன். அந்த இது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டைரக்டர் விஸ்வா கிட்ட சொல்லி ரெண்டு மாதம் அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்ட்டார் அவர். அப்புறமா அவரே வந்து புதுசாக என்ன சார் புதுசாக இருக்குது ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்கிறீங்களே இல்லை விஷயம் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மிரட்டல் செல்வா வந்து விஸ்வா சீசோர் எல்லாத்துலேயும் கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு சீன் எடுக்கும்போது அதான் அதோடைய அது என்ன நின்று உணர்ந்தார். வந்து யாருக்குமே டூப்பு கிடையாது, ரியலாக இருந்துச்சு. கிஷோர் சார்லாம் அப்படியே மரன் ஆச்சரியமாக பார்த்தார், ரொம்ப என்னை வந்து கட்டி பிடிச்சி வாழ்த்து சொன்னார். இது மாதிரி ஒரு இது பார்த்துருக்க முடியாது அப்படின்னாரு. ஏன்னா ஒரு 8-9 பேரோட அட்டி டயத்தில் ஃபைட் பண்ணுவார் கிஷோர் சார். அது அந்த அந்த வால் வீசுறது இதெல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருந்தார். மிரட்டல் செல்வா மாஸ்டர் வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸு கற்றுருந்ததால அது வந்து கரெக்டாக அந்த ப்ராக்டிஸு அந்த டைமிங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலாகவே நடந்தது. அந்த இது யாருக்குமே டூப்பு கிடையாது. இந்த ஃபைட்டில் வந்து டூப்பு போடுறதுக்கு எல்லோரும் வச்சுருந்தாங்க. அது அப்புறமா டைரக்டர் சொன்னார் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோன்னே டூப்பு இல்லாதே அந்த படத்தை பண்ணினது. ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸ்லாம் அதுவும் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. மிரட்டல் செல்வா மாஸ்டருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் படத்தில் வந்து விஸ்வா வந்து மெயின் ஒரு அந்த ஒரு இது பண்ணியிருக்கிறாரு, அந்த கதிர்ங்கிற கேரக்டரு. விஸ்வா தம்பி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் குங்ஃபு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். அவர் என்னுடைய ஃபைட் பண்ணும்போது இன்றைக்கி இப்போ உள்ள லீடிங்கில் உள்ள ஹீரோ அளவுக்கு அவருடைய மூமெண்ட்ஸ் இருந்து இன்வால்மெண்ட்டு அது வந்து உண்மையாக சொல்லியே ஆகணும். அவர் வந்து இது வந்து புது மொதல் படம் அப்படிங்கிறது மாதிரி யாருமே ஃபீல் பண்ணல. அந்த அதேமாதிரி டைலாக்கு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, பெரிய டைலாக் இருந்தால் கூட ஒரே இதில் வந்து ஒரே டேக்கில் பண்ணக்கூடிய ஒரு என்னோட ஃபைட் பண்ணும்போது கிஷோர் சார் இவங்களுடைய இதெல்லாம் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அது வந்து பெரிய ஒரு என்னால் மறக்க முடியாது. அது இந்த படத்தில் வந்து குறிப்பாக வந்து அதான் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எவ்வளோ படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பிரம்மாண்டம் அப்படிங்க கிராஃபிக்ஸு அது அனிமேஷனு இதில் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் மனிதனுடைய உணர்வுகளை வந்து தட்டுறது கிடையாது. அந்த உணர்வுகளை தட்டக்கூடிய ஒரு சப்ஜெக்டு அரங்கன் சின்ன தம்பி அவர்கள் இந்த படத்தில் வந்து வச்சுருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறது யாருக்குமே எவ்வளோ வருஷங்கள் சண்டை போட்டு போனால் கூட அந்த தங்கச்சி பாசம் அந்த உடன்பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது எல்லாரும் எல்லா வீட்லேயும் உடன்பிறப்பு இருக்கிறாங்க. அதனால் அந்த சப்ஜெக்டை எடுத்து அழகாக பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா, நீங்கள் 1000 பேருக்கு உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் வாங்க, எல்லா எது வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் உடன்பிறப்புகளை திரும்பி பாருங்கள், மறக்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கரெக்டான அதுதான் அண்டர்லைன் பண்ணக்கூடிய விஷயம். உடன்பிறப்பை எந்த காலத்துலையும் மறக்காதீங்க. அவங்க எதிரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து அவங்களோட கூட பிறந்தவங்க எந்த இதாலையும் மாறாது அப்படிங்கிறத தத்ரூபமாக சொல்லிக்கிறாரு. அரங்கன் சின்ன தம்பி இயக்குனருக்கு தான் அந்த இதோடைய பெருமையை சாரும். அழகான கதை, நல்ல அது. என்னுடைய மனைவி வந்து குறிப்பாக சொல்ல போனால், எனக்கு நான் வந்து பல படங்களில் ட்ரை பண்ணி 10 வருஷமாக இது பண்ணேன். அது இப்போ நான் வந்து அதிக லாஸஸ் ஆச்சு எனக்கு ரொம்ப ட்ரை பண்ண அது மாதிரி. அதனால் வந்து என் மனைவி வந்து அவங்களே நானே படம் தயாரிக்கிறேன், நீங்கள் நடிங்க அங்கிறதால தான் அந்த படமே எடுத்தாங்க. அதுவும் வந்து குறிப்பாக அரங்கன் சின்ன தம்பி அந்த கதை சொன்னோன்னே அவருக்கு அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படிங்கிறதால இந்த படத்தை இயக்கினாங்க, தயாரித்தாங்க. இந்த தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகத்துக்கும் இயக்குனர் அரங்கன் சின்ன தம்பி அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை சேர்க்கக்கூடிய விஷயம் வந்து மக்களாகிய உங்களிடம் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பங்களும் அண்ணன் தங்கை தங்கச்சின்னு பாசமான சகோதர சகோதரிகள் இருக்கீங்க. எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வெற்றியடைய செய்யும் திரையரங்கில் சென்று கண்டுகளிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் விமலா ராஜநாயகம், மஞ்சக்குருவி மூவி ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அரங்கன் அவர்கள்.
அவர்களுடைய முதல் படம் இது. ஆனால் சார் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு முதல் படம். படத்தோடைய மெயின் வில் மெயின் ஹீரோ மெயின் ஆர்டிஸ்ட் வந்து கிஷோர் சார். கிஷோர் சார் வந்து பொல்லாதவன், ஆடுகளம், இப்போ பொன்னியின் செல்வன் வரைக்கும் சார் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் எங்கள் படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காங்க. அண்ணன் அண்டு வில்லன் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க சார். கதை நல்லா வந்திருக்குது, படமும் நல்லாயிருக்கு. பிரதர் அண்டு சிஸ்டரோட பாண்டிங் அது நல்லா இருந்தது இந்த கதையில். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கலான்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சோம். ஐடியா பண்ணி பண்ணது. ஓகே. அவர் ஸ்டோரி சொன்ன ஸ்டோரி அழகாக படமாக எங்களுக்கு அந்த கதையில் என்ன வந்து இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு படமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் சாருக்கு, அரங்கன் சார் அவர்களுக்கு. இந்த படம் வந்து கும்பகோணம், சென்னை, கும்பகோணம் சுற்றியுள்ள பகுதி, சென்னையை சுற்றியுள்ள பகுதி, எல்லா பகுதியிலேருந்தும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். படம் வந்து நல்லா வந்திருக்குது படம். ஓகே. இது படம் வந்து அண்ணன் தங்கச்சி பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்திருக்குது. படத்தில் வந்து கிஷோர் சார் வந்து ஒரு அண்ணனாக எப்படி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீரஜாவும் அவங்களுக்கு ஏற்றாப்புல நல்ல ஒரு கேரக்டர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் ஒரு கிராம சப்ஜெக்டுன்றதுனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். படம் வந்து நல்லா வந்திருக்குது. எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அன்பு வணக்கம். நான் அரங்கன் சின்னத்தம்பி, விஆர் கம்பென்ஸின் மஞ்சக்குருவி திரைப்படத்தை இயக்கியிருக்கிறேன். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் ஃபார்முலா, சிஸ்டர் பிரதர், அண்ணன் தங்கச்சி கதை. அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைங்கிற நம்பிக்கையோடு இயக்கியிருக்கேன். மஞ்சக்குருவி டைட்டில் ரீசன் என்னென்னா, பறவைகள் பறவை இனங்கள்லேயே வந்து மிகப்பெரியது வந்து ஈகிள், பருந்து, ராஜாளி பறவை. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட கிஷோர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பார். தன்னுடைய தங்கச்சியோட பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் அப்படியேப்பட்ட அந்த ராஜாளி பறவை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சின்ன சிட்டுக்குருவி மஞ்சக்குருவி அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்வது தான். அதனால தான் அந்த படத்துக்கு மஞ்சக்குருவின்னு நாங்கள் பெயர் வச்சுருக்கோம். கும்பகோணம் பர்டிகுலராக என்ன காரணம்னா, நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ப்ளஸ் டூ படிக்கும்பொழுது கும்பகோணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது என் வாழ்க்கையில். அந்த சம்பவத்தை இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி திரைக்கதை அமைச்சு எடுத்ததுனால சில காட்சிகளை அங்கே பதிவு பண்ணணுங்கிற அவசியம் இருந்ததுனால கும்பகோணம், மயிலாடுதுறை அந்த மாதிரி பகுதிகளில் அந்த படத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இந்த எங்கள் தயாரிப்பாளரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தயாரிப்பாளருடைய கணவர் தான் வந்து அகில இந்திய கும்பு தலைமை பயிற்சியாளர் மாஸ்டர் ராஜநாயகம். நான் ஒரு படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணும்பொழுது அவருடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நல்ல கதை இருக்குது மாஸ்டர், யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லிவிடுங்க அப்படின்னா, சரி சார் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஒரு நாள் கூப்பிட்டு, சார் நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு போய் அங்கே கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. போய் கதையை சொன்னேன். கதையை சொன்னோன்னே ப்ரொடியூசர் வந்து அப்போ வந்து லேடி விமலா ராஜநாயகம் மேடம் தான் கேட்டாங்க. கதையை கேட்டுட்டு, கதை ரொம்ப நல்லாயிருக்கு, எப்போ ஷூட் போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். உடனே மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் ப்ரொடியூசர் கதையை ஓகே பண்ணிட்டாங்க, சந்தோஷம்னா அங்கேயே இருங்க, வெயிட் பண்ணுங்கள் அந்த வரான்ட்டு பக்கத்து ரூம்லேருந்து கதவு திறந்துட்டு வந்தார். அப்போ தான் தெரியும் மாஸ்டருடைய மனைவி தான் வந்து தயாரிப்பாளர் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் என்னென்ன இந்த படத்துக்காக தேவைன்னு கேட்டனோ அது எல்லாமே வந்து நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. சிறப்பாக அவங்கள்ட்ட என்ன கதையை சொன்னேன்னு அதே கதையை மக்கள் எல்லோரும் விரும்பி பார்க்குற அளவுக்கு சிறப்பாக பதிவு பண்ணியிருக்காங்கிறது நன்றி. ஆமாம், இப்போ இந்த கதையை வந்து ரெடி பண்ணி எல்லாம் ஷூட்டிங் போகிறதுக்கு ஆடிஷன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, இந்த அண்ணன் கேரக்டர் யாரும் நடிக்கலாம், இது ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக இருக்க, ஒரு ராஜாளி பறவை வந்து மஞ்சக்குருவியாக மாறணும்னா அது யார் உள்வாங்கிது நடிக்கிறது அப்படின்னு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் தயாரிப்பாளர் உமாராஜன் நாயகம் தான், கிஷோரை போடுங்க, ஏன்னா அவர் ஆடுகளம், பொல்லாதவன், வடச்சென்னை அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் வந்து வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு. அதனால் இந்த குணாங்கிற கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருப்பார்னு எங்கள் தயாரிப்பாளர் உமாராஜன் நாயகம் சொன்னாங்க. உடனே ஃபோனில் தொடர்பு கொண்டு கிஷோர் சார்கிட்ட பேசினேன். லைன் மட்டும் கேட்டுட்டு நல்லா இருக்கு, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சென்னைக்கு வந்து முழு கதையும் கேட்டுட்டு, நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதோட முழு ஒத்துழைப்போடு எங்களுக்கு படத்தை நடித்து கொடுத்துருக்குறாரு. கிஷோர் டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு புதுமுகங்கள் வந்து ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைக்கு இளைஞர்கள் வந்து விரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு புதுமுகங்கள் ஒரு சின்ன ஒரு லீட் ரோல் நல்லா தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அனுமதானன்னு எல்லாம் போடாமல்
ஒரு நல்ல ஏற்கனவே கேரளாவில் படங்கள் பண்ண, தமிழில் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீரஜான்னு ஒரு பொண்ணு ஹீரோயினியாக, ஏன்னா ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் அது, அது தேர்ந்தெடுத்தேன். அந்த கதாபாத்திரத்தை தூக்கி கொண்டுகிட்டு போகிற அளவுக்கு அந்த ஹீரோ ஒரு சோசியல் மீடியா சோசியலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ தேவைப்படுது. அப்போ நிறைய பேரை நான் பார்த்தேன், அதில் கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்றவங்களெல்லாம் வந்து ஆடிஷனுக்கு பார்த்தேன். அதில் வந்து விஷ்வா எனக்கு கிடச்சாரு. விஷ்வாவுக்கு வந்து ஒரு 2 மந்த் நாங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். ஸ்பாட்டில் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதுமாதிரி ரெண்டு பேருமே நல்லா சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரங்கள் ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது, இன்றைய இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. நாங்கள் இந்த படத்தை முடிச்சுட்டு எங்களுக்காக நாங்கள் பிரிவு போட்டு பார்த்தோம், சீப் டெக்னீஷியன்லாம் படம் பார்த்தோம். படம் பார்த்தவங்க அத்தனை பேருமே சரி, ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இதில் என்னென்னா கிளைமேக்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ண படம் தான், நாங்கள் வேலை பார்த்த படமாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் பார்க்கும்பொழுது எங்களுக்கு கண்கலங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒர்க் பண்ண எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆடியன்ஸாக இருக்கிற மக்கள் திரைக்கு வந்து நாளைக்கு தேட்டரில் பார்க்கும்பொழுது வெகுவாக மக்களை பாதிக்கும். இந்த பாதிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்புகிறேன். இந்த மஞ்சக்குருவி திரைப்படத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் இசை அமைந்திருக்குது. இதனுடைய இசையமைப்பாளர் சௌந்தரியன் அவர்கள், சேரன் பாண்டியன், சிந்து நதிப்பு, கோபுர தீபம் போன்ற 50க்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்றைக்கி எந்த அளவுக்கு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சாங்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோ, மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அதேமாரி அவருடைய சாங்கும் பிரபலமாகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. படத்தில் 4 பாடல்களும் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட இசை நிச்சயமாக வந்து எல்லா மக்களையும் சென்றடையும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அதேமாரி சண்டை காட்சிகள்லாம் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கு. ஹாலிவுட் தரத்துக்கு மிரட்டல் செல்வா சண்டை காட்சி அமைச்சிருக்கிறாரு. இதில் வில்லனாக வந்து மாஸ்டர் ராஜநாயகம், அகில இந்திய கும்பு மாஸ்டர் நடிச்சிருக்கிறாரு. டூப்பே போடாமல் நடித்தார் அப்படிங்கிறது பெரிய எங்களுக்கு பயங்கர எங்களுக்கே வந்து ஷாக்கு. நான் எல்லாருக்கும் 1x1 டூப் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இல்லாமல் விஷ்வா, கிஷோர், ராஜநாயகம் மாஸ்டர் எல்லாமே டூப் இல்லாமல் நடிச்சிருக்காங்க. சண்டை காட்சிகள்லாம் மிக பிரமாண்டமாக மிரட்டலாம் வந்திருக்குது. படம் மொத்தத்தில் ஒரு ஜனநரஞ்சகமான குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் எவருக்குன்னு பார்முல்லா அண்ணன் தங்கச்சி, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா பாசமலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு சீமையிலே, அப்புறம் திருப்பாச்சி, இப்போ சசிகுமார் ஜோதிகாவோட உடன்பிறப்பு இப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அண்ணன் தங்கச்சி பாசம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சக்குருவி முற்றிலும் அந்த படங்களை இல்லாமல் அந்த படங்களிலிருந்து மாறுபட்ட ஒரு படமாக, சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தில் காசு பணம் அந்தஸ்து எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம், ஆனால் உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த உறவுகளை நம்ம என்றைக்கும் உயிரிழரையும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்த்துற மாதிரி அண்ணன் தங்கச்சி கதை, இது வித்தியாசமாக இருக்குது. மக்களாக நீங்கள் இந்த படத்தை மாபெரும் வெற்றியடை செய்யணும், எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.